நாம் இன்றைக்கி நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய ஆயிரம் கால் மண்டபத்தை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இது எப்பவுமே மூடி தான் இருக்கும், இப்போ திறந்தே வச்சுருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை வந்து பாருங்கள். இதை ஒவ்வொரு தூணாக நம்ம பார்த்தோம்னா குறைஞ்சது ரெண்டு இல்லை மூணு நாள் கூட ஆகும் எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறதுக்கு. இதை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது நம்ம மனசுக்குள்ளே எழுற கேள்வி, இதை எப்படி கட்டியிருப்பாங்க, எத்தனை பேர் கட்டியிருப்பாங்க, எத்தனை நாள் இருக்கும், இவ்வளோ வேலைப்பாடுகளோடு இருக்கின்ற எண்ணம் கண்டிப்பாக எல்லார் மனசுலையும் எழும். இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் நிறைய சிலைகளை காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. பழமேல ஏற்றக்கூடிய தீப கோப்பரை இது தான், இங்கே தான் வச்சுருப்பாங்க. தீபம் ஏற்றி முடிச்சுட்டு வந்த பிறகு ஆருத்ரா தரிசனம் இங்கே தான் நடக்கும். நம்ம ஒரு சவுக்கு தோப்பில் போனோம்னா திரும்புகிற பக்கமெல்லாம் மரமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கல் காட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல், திரும்ப பக்கமெல்லாம் தூணாக இருக்குது. நம்ம முன்னோர் நினச்சி நமக்கு பெருமையாக இருக்குது.